வணக்கம். நான் ஈரோ உமாதேவி, தமிழ்துறை உதவி பேராசிரியர், கேஎஸ்ஆர் மகளிர் கலை அறிவியல் கல்லூரி திருச்செங்கோடு தமிழ்துறை. முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான அழகு 2 மற்றும் 3 பாடப்பகுதி, சங்க இலக்கியம் மற்றும் அறை இலக்கியம். சங்க இலக்கியம், சங்க இலக்கியம்ல நமக்கு பாடப்பகுதியாக இருக்கக்கூடியது நச்சினை, குறுந்தொகை, கழுத்தொகை, 500, 400, முளைப்பாட்டு. நச்சினை, தோழி தலைவியிடம் கூறுதல். தலைவன் பிரிய இருப்பதை கருதிய தோழி தலைவியிடம் கூறுகிறாள். அதற்கு மறுமொழியாக தலைவி தோழியிடம் கூறுகிறார், தோழி, அவர் என்னை பிரிய மாட்டார். என் மென்மையான தோள்களை பிரியாதவர், வாய்மை சொல்லுக்கு கட்டுப்பட்டுடையவர், பிரிவால் ஏற்படும் என் நெற்றி பசலைக்கு அஞ்சுபவர். இத்தகைய சிறுமைச் செயலை அவர் செய்ய மாட்டாள் என்கிறாள். குறுந்தொகை, தலைவிக்கும் தலைவனுக்கும் உடனான நட்பு பற்றி. என் தலைவனுடன் நான் கொண்ட நட்பு வானினும் உயர்ந்தது, நிலத்தை விட அகலமானது, கடலை விட ஆழமானது என்கிறாள். 500, 500 தாய், வாழ்க ஆதன், வாழ்க அவனி, நெல் பல விளைந்து இந்நிலம் செழிக்கட்டும் என்கிறாள். ஆனால் மகளோ, என் கணவன் வாழ்க, என் கணவனை பாடக்கூடிய பாணன் வாழ்க என்று கூறுகிறாள். கழுத்தொகை, தலைவி தோழியிடம் கூறுகிறாள், தோழி, நாம் சிறுபிள்ளையாக இருக்கும் பொழுது மணல் வீடு கட்டி விளையாண்டோம் அல்லவா, அப்பொழுது அங்கு ஒருத்தன் வந்து நம் விளையாட்டை கெடுத்தான் அல்லவா, அவன் இப்பொழுது என் வீட்டிற்கு வந்து தாகம் என்று தண்ணீர் கேட்டான். என் அம்மா தண்ணீர் கொடுத்தாள். என் அம்மா உள்ளே சென்றவுடன் என் கையை இறுக்கி பிடித்தான். ஐயோ அம்மா என்று நான் கத்தினேன். என் அம்மனை பதறி ஓடி வந்தாள். என்ன என்று கேட்கும் பொழுது உண்ணும் தண்ணீர் விற்கிறேன் என்றான். என் தாயோ அவனது தலையை தடவிவிட்டாள். அவன் என்னை கடைக்கண்ணால் பார்த்தான், நானும் அவனை பார்த்தேன். காதல் பார்வை பார்த்து கொண்டோம். அடுத்ததாக புறநானூறு, நாட்டை ஆளக்கூடிய அரசனாக இருந்தாலும் சரி, அன்றாட வேலைக்கு பாடுபட்டு தெரியக்கூடிய காடன் வேடனாக இருந்தாலும் சரி, இருவருக்குமே உண்பதும் கொடுப்பதும் இரண்டும் ஒன்றே. இதுவே இயற்கையின் நீதி. தான் கிட்ட இருக்கக்கூடிய செல்வத்தை பிறருக்கு கொடுப்பதே வாழ்வின் பயன் என்று உரைக்கிறது. அடுத்ததாக அறை இலக்கியம். அறை இலக்கியத்தில் திருக்குறள். திருவள்ளுவர் அழகாக எடுத்துரைத்துள்ளார் அறன் வலியுறுத்தல். அறம் சிறப்பை தரும், செல்வத்தை தரும், நற்செயல்களை தரும். இவ்வாறு பலவதாக சொல்லலாம். பொறாமை, ஆசை, சினம், கடுச்சொல், இதையெல்லாம் தவிர்த்தல் வேண்டும். இன்று நடக்கக்கூடியதை இன்றே செய்ய வேண்டும், பிற்காலத்தில் பார்ப்போம் என்று தள்ளி வைக்கக்கூடாது. இதுவே அறத்தின் வழி என்று எடுத்துரைக்கிறார். நாளடியார். நாளடியாரில் பெண்களுக்கு கூந்தல் அழகல்ல, தன் முந்தானையில் வரும் கரையின் அழகு அழகல்ல, பெண்கள் மூஞ்சுக்கு பூசக்கூடிய மஞ்சள் அழகல்ல, எப்பொழுதும் அழகு நடுவு நிலைமையோடு இருப்பதே அழகு என்று கூறுகிறார். நான்மணிக்கடியை, வயலுக்கு நெல்லும் கரும்பும் அழகு, குளத்துக்கு நீரும் தாமரையும் அழகு, பெண்ணுக்கு அழகு நாணம், மனிதனுக்கு அழகு அறச்செயல்களே. பழமொழி 400. பழமொழி 400-ன் சிறுமை குணம் உடையவர் சுற்றத்தாரை மதியாதார், பெருமைக்கு ஏற்ப நடத்தல், இவற்றை யாருமே அறிய மாட்டார், நம்மை நாமே அறிவோம், அதனால் ஏற்ற இடத்துக்கு ஏற்றவாறு நடக்க வேண்டும். இனியவை 40. இளமை பருவத்தை மூப்பென்று உணர்தல். அன்பு மொழிகள் கூறுவராக இருப்பது, மென்மையான தோள்களை கொண்ட பெண்களை நெஞ்சென்று உணர்தல், இவற்றை தருவது இனியவை 40 என்று கூறுகிறது. நன்றி.